Hey guys, welcome back to our channel Cup of Coffee with Jay and Abhi, and this is Abhi. இன்னோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னோட டே இன் மை லைஃப் ரூட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு குட்டியை பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்களே வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எப்பவுமே வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் வைங்க, நான் தான் வந்து சமைப்பேன். காலையில் வந்து எழுந்து சமைச்சு அவங்களுக்கு லஞ்ச்லாம் கொடுத்து விடுவேன். பட் வந்து இன்றைக்கி எனக்கு நேற்று போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்ததுனால செம்ம டயர்டு தூங்கிட்டேன். மம்மி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுப்பா, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ உன்னோட ஒர்க் என்னவோ அது பார்த்துக்கோ, நான் வந்து இன்றைக்கி சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம். மம்மி காலையில் இருந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன குக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் சாப்பிடும் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நானும் முடிச்சாச்சு, பாப்பாவுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்தால் தான் வந்து சூயிங் மிஷினும் எனக்கு இங்கே தான் இருக்கும். அதனால் வந்து இங்கே வரும்போது மிஷின்லேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குது கொஞ்சம். இன்றைக்கி வந்து மிஷினில் உட்கார வேலை, என்னோடய ஃபேஷன் டிசைனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணோம். அதுபோக வந்து வீட்டில் இருக்க வேலைகள் என்ன சொல்கிறேன், நான் இங்கே இருக்கும்போது இந்த வேலைகள்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாமும் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வள வளன்னு பேசாமல் நம்ம வந்து என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து லாண்ட்ரிலேருந்து தான் வந்து இன்றைக்கி என்னோடய டே ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மம்மி வந்து ஆல்ரெடி கிளம்பு ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருந்தாங்க, கொஞ்சம் எனக்கு வந்து பெட்ஷீட்ஸ்லாம் வந்து முடிஞ்சதாக துவச்சி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் மம்மிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு எல்லாமே துவச்சி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ரூட்டீன். ஏன்னா மறந்துடுவேன் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து காலையில் அரைக்குற தூக்கத்தில் இருக்கும்போது மம்மி எழுப்பி சொல்லிட்டு போவாங்க, அப்புறம் மறந்துடுவேன் நான் என்ன ஒர்க் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும்போதே அந்த வேலையை வந்து பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து பாப்பாவும் எழுந்துட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு சைட்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் நான். செஞ்சு கொடுத்துட்ட பிறகு தான் நான் வந்து என்னோட ஹவுஸ் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாண்டரியில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மம்மி ஒர்க்கிங் விமன் அப்படின்றதுனால வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் டைம் இருக்கும். அது ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையிலும் ஒரு 3:30-4:00 எழுந்திருப்பாங்க. எழுந்து அவங்க வந்து அவங்களோட வேலைகள் தடுச்சு வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, வாசல் தடிச்சு கோலம் போடுறது, பெருமாள் செவிக்கிறதுக்கால லஞ்ச் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த உடனே வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். டியூஷன் வந்து லைக் ஒரு 8:30-9:00 வரைக்கும் டியூஷன் போவோம். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு வந்து அப்படியே அவங்க பிஸி டேவா இருக்கும். அந்த டேல வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து செஞ்சேன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும்ன்றதுனால நான் இங்கே இருக்கும் போது வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ செஞ்சிருவேன். நான் இப்போன்னு கிடையாது, இது நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா வீட்டில் தட் இஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இந்த ஒரு ஹேபிட் உண்டு. லைக் மம்மி ஒர்க் பண்ணுறதுனால வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகள் லைக் வந்து சமைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கட்டும், வீட்டை பெருக்கி துடைக்கிறதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஸோ மம்மி அப்போல்லே அன்றைக்கும் அப்படி தான் இருந்தாங்க, இப்பயும் அப்படி தான் இருக்காங்க மம்மி. ஸோ அதே மாதிரி வந்து சைட் பை சைடு வந்து பெட்டில் ஷீட்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ஷீட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாமும் சேர்த்து வந்து துவைக்க போட்டுட்டு அப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வீட்டை வந்து பெருக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் வந்து ஆரம்பிப்பேன். மேக்ஸிமம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து துணி துவைக்கிறது இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்போ மிஷினில் போய் நான் உட்காந்து என்னோட மிஷின் ஒர்க் இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஸோ மற்ற இருக்கிற வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் மிஷின் ஒர்க் முடிச்சுட்டு பெருக்கிறது துடைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவேன் நான். என்னோட எவ்ரிடே ரொட்டீன் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் குக் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து மம்மியை வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு குக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நான் மத்தியானம்
போது ஸ்கூலுக்கு பக்கத்துலதான் இருக்கு, இங்கிருந்து ஒரு ரெண்டு பிளாக் தள்ளி தான் மம்மியோட ஸ்கூல் இருக்கிறதா, நான் போய் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நான் பண்ணுவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு பெருக்கி துடைக்கணும். இந்த வீடை வந்து மேக்சிமம் வந்து ஒன் டே ஒன்ஸ் விட்டு தான் நான் துடைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் துடைப்பேன் நானு. அண்ட் நேத்தி தான் தொடச்சோன்றதுனால இன்னைக்கு வந்து வெறும் பெருக்கி மட்டும் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கின்னு இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வீடை வந்து பெருக்கி தொலைக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 to 25 minutes ஆகும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாலு, ரூம்ஸ், ரெண்டு ரூமு, கிச்சன் எல்லாத்தையும் பெருக்கி தொடைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் யூஸ்வலாவே. அண்ட் வந்து மம்மிக்கு வந்து என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, மம்மிக்கு ஏஜாக வந்து அந்த அழுத்தி அவங்களால பெருக்கி தொடைக்க முடியல. ஸோ அதனால நான் வரப்போ என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, நல்லா அழுத்தி பெருக்கி தொடச்சு கொடுப்பேன் நான். அது வந்து அவங்களுக்கு அதான் சொல்ல, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் லைக் ஷீஸ் 56. இப்போ ஒரு 4 இயர்ஸ் தான், 6 இயர்ஸ் ஆயிடும். இந்த ஏஜ்ல அவங்க இவ்வளவு ஓடிட்டு வீட்டையும் பார்த்துட்டுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமா பெருக்கி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி நல்லா பெருக்கி வந்து தொடச்சு கொடுப்பேன் நான். ஏன்னா வந்து இங்க டஸ்ட் எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல, இத்தனைக்கும் மேல இருக்கு, சுத்தி முத்தி வந்து செடிகள், செடி இருக்கிறதுனால வந்து நிறைய காத்து இருக்குமா, அந்த காத்துலயும் உங்களுக்கு நிறைய டஸ்ட் பறந்து வந்து வீட்டுல வந்து உட்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அழுத்தி பெருக்கி தொடச்சு கொடுத்தாதான் மம்மிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். திரும்பி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இதே மாதிரி பண்ணி கொடுப்பேன். நான் வரும்போது போகும்போதெல்லாம் நான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி என் தம்பி ஒய்ஃப் வந்தானா அவளும் பாத்தீங்கன்னா வந்து செய்வா. ஸோ ரெண்டு பேர்ல அவளும் இங்க இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சுட்டு வந்து நீங்க ஹால பெருக்குங்க, நான் வந்து தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட பிரிச்சு செய்வோம். இப்ப நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால வந்து நானே வந்து ஃபுல்லா பெருக்கி கிருக்கி தொடச்சு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கின்னு இருக்கேன். ஸோ மீன்வேல் வந்து மம்மியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அதான் சொன்னேன், இது ஈவினிங்கா கொஞ்சம் மிட் ஆஃப்டர்நூன் போல செய்வேன் நான். ஒரு 3:30 to 4 மம்மி வருவாங்க, 4:30 போல மம்மி வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நான் வந்து பெருக்கி தொடக்கிறது, ஏன்னா அப்ப போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பெருமாள் கிளக்கிட்டு அந்த மாதிரி ஒர்க் வந்து நான் பண்ணுவேன் நானு. சோ வீடை ஃபுல்லா பெருக்கி முடிச்சுட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்றேன் நானு. நகத்தி போட்டு தள்ளி பெருக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட யூஸ்வல் ஒர்க் இங்க வரும்போது எனக்கு இந்த ஒரு சில ஒர்க் எல்லாம் நான் வந்து கம்பல்சரியா நான் பண்ணுவேன் நான் எப்பவுமே. இது வந்து ஹால்ல இருக்க ஒரு வாஷ் பேசின், இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் பசங்களா இருக்கட்டும் இல்ல வெளியில இருந்து யார் வந்தாலுமே மேக்சிமம் வந்து இந்த வாஷ் பேசின் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். அண்ட் பாப்பாவுமே என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போது நான் இங்கதான் அவளை ப்ரஷ் பண்ண வைப்பேன்.
ஸோ அதனால மேக்ஸிமம் நான் எப்பெல்லாம் முடியுதோ மார்னிங்கோ ஈவினிங்கோ இல்லை தூங்க போகிறதுக்கோ எப்படியாவது வந்து இந்த வாஷ் பேசினை வந்து ஒரு 2 days ஒன்ஸ் நான் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி விட்டுருவோம். இது என்னோட ரெகுலர் ரூட்டீனாக இருக்கும் எனக்கு இது. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வந்து அந்த இடத்துல ஜெர்ம்ஸ் எதுவும் நம்மளுக்கு பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுனால வந்து மேக்ஸிமம் இது எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ வந்து இதை வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன் நான். இதை வாஷ் பண்ணி விட்டா ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படியே பல பலன் இருக்கும்போது வந்து க்ளீனாக இருந்தது வைங்களேன் நம்மளுக்கும் வந்து அந்த இடத்துல ப்ளசண்ட்டாக இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி வந்து வேற உட்காரும். இங்கே வந்து சுற்றி முற்றி மரம் செடி கொடி தான் இருக்குமா, அதனால வந்து விதவிதமாக பூச்சி வந்து வீட்டுக்குள்ளே வரும் நம்மளுக்கு. இத்தனைக்கும் வந்து நாங்கள் விண்டோஸ் நம்ம திறந்து வைக்கலாம், ஆனால் கிச்சனில் வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் திறந்து வைப்போமா. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் வாசல் வழியாக வந்து நிறைய பூச்சி வரும். அந்த பச்சை பூச்சின்னு சொல்லுவாங்க, பட்டாலே ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த பூச்சி பட்டம்தான். அந்த பூச்சியெலாம் வந்து இங்கே நிறையா உட்காரும். அப்புறம் காக்ரோச், பேபி காக்ரோச்சஸ் நிறையா வந்து உட்காரும். அதனாலே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை டெய்லி கூட சம்டைம்ஸ் டைம் கிடைச்சா டெய்லி கூட வாஷ் பண்ணுவேன், இல்லாட்டி 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வாஷ் பேசின் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட ரெகுலர் ரொட்டீனாக இருக்கும். ஸோ இந்த வாஷ் பேசினையும் வாஷ் என்ன சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கிச்சன் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒர்க்கிங் விமன் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடைக்காது. நான் இருக்கும்போது நான் சும்மா பண்ணி வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரசம், முள்ளங்கி போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சௌ சௌ போட்டு காய் வந்து பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் லஞ்சு. ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரப்போ போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நானும் இங்கே ஃபுல்லாக இல்லாததுனால வந்து எனக்கு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியல அவங்களுக்கு. அவங்களும் வரப்போ போகிறப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கூட அப்படி கொஞ்சம் நீட் பண்ணி கூட அப்படி அப்படின்வாங்க. பட் வந்து டைமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாஷ் பண்ணி செட் பண்ணிகிட்டே வருவேன், ஆனால் அதுக்குள்ளே கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் டைமே இருக்காது. ஸோ நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாக எதுவும் சாப்பிடல, வெறும் காஃபி மட்டும் தான் குடித்தேன் இன்றைக்கி. அதனால் வந்து டக்குன்னு வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டு நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு வந்து நான் இந்த ஒரு பார்ட் வந்து தைக்கிறது இருக்கு இல்லையா, இது என்னோட எவ்ரிடே ரூட்டீன் கம்பல்சரியாக. ஒன்று நான் காலில் ஃப்ரீயாக இருக்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கேன்னா அந்த டைமில் பண்ணுவேன், இல்லை லஞ்ச் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தேன் அந்த டைமில் பண்ணுவேன். ஏதோ ஒரு டைம்ல கம்பல்சரியா நான் வந்து இந்த டெய்லரிங் மிஷின்ல வந்து மினிமம் ஒரு 2 to 3 hours வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்க இருக்கும்போது வந்து மம்மிக்கு வந்து தேவையான பிளவுசஸ் ஏதாவது தைச்சு கொடுக்கறதாட்டோ, இல்லை என் தம்பி ஒய்ஃப்க்கு தேவையான ஏதாவது லாங் கவுன்ஸ் இந்த மாதிரி தைச்சு கொடுக்கறதாட்டோ ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணி தைச்சு கொடுத்துட்டே இருப்பேன் நான். எனக்கு இது ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் மாதிரி சொல்லலாம், எனக்கு மிஷின்ல உட்கார்றது எனக்கு பயங்கர பிடிச்சமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மம்மிக்கு வந்து ஒரு பிளவுஸ் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா நான் வந்து என்னோட ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய டிசைன் பண்றேன், ஆனா வந்து டைம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து நான் இங்க இருக்கும் போது தான் வந்து என்னால ஸ்டிச் பண்ண முடியுதா, நான் கட்டிங் வந்து அங்க எங்க வீட்டுல இருக்கும்போது கட்டிங் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அது வந்து எப்படியா இருந்து பாத்தீங்கன்னா வந்து என்னால வந்து டைம் மேனேஜ் பண்ணி எடுக்க முடியல ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம். பட் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு 1 or 2 வீடியோஸ் கழிச்சு வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ வரப்போது ஒரு லாங் கவுன் ஸ்டிச்சிங் வந்து ஷேர் பண்றேன். அந்த ஷேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி தான் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சாரியை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு குட்டியா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும், நீங்களும் என் வீடியோஸ் தான் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஈவன் வந்து உங்களுக்கு பிளவுஸ் கூட இப்போ வந்து நான் வந்து பிளவுஸ் நல்லா தைச்சு பழகிட்டேன் நான் இப்போன்னு தான் சொல்லலாம். நல்லா வந்து என்ன சொல்ற இது வரைக்கும் ஒரு 4-5 பிளவுஸ் இப்போ தைச்சிட்டேன் நான், எனக்கு ஒரு 2 பிளவுஸ் தைச்சிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2 பிளவுஸ் தைச்சிட்டேன், இப்போ ஒரு 3 பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளவுசஸ் தைக்கணும் தைச்சு தைக்க கற்றுக்கணும்னா கூட கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணும், இல்லாட்டி நான் வந்து சும்மா போஸ்ட் பண்ணிட்டு யாரும் பார்க்காதப்போ வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல எனக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். நானுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு. 1 year நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன். நான் திரும்பியும் சொல்றேன், நான் வந்து ஆன்லைன்ல தான் இப்பயுமே கத்துக்கிறேன். ஸ்டில் நான் இங்க சென்னையில இருந்தாலும் நான் ஆன்லைன் தான் கத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்டா தான் உங்கள்ட்ட ஜாயின் பண்ணேன். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணதுல எனக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்கு. எப்ப
எல்லாம் வந்து டவுட்ஸ்க்கு, அதாவது பழைய போர்ஷன்ஸ் இருக்கும்ல அதுல மேம் வந்து இப்ப சொல்லியிருப்பாங்க, லைக் இந்த ஒரு இது வந்து நான் உங்களுக்கு இனிஷியலா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ இருக்கும். ஸோ எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணது. ஈவன் இன்னி கூட நான் டவுட் கேட்டப்போ வந்து மேம் சொன்னாங்க, இந்த ஒரு டெய்லரிங் ப்ரோகிராம் யூஸ் பண்ணி சொன்னாங்க. அப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் கூட ஓகே, பழைய வீடியோ வந்து திரும்பி வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்த்த பிறகு வந்து ஓகே இதுதான் மேம் சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் சோ அதனால ஈவன் நீங்க டைரக்டா கத்துக்கிட்டாலும் சரி ஆன்லைன் கத்துக்கிட்டாலும் சரி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சர் அவங்க. அவங்களோட லிங்க் வேணா நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான், அவங்களோட சேனல் நேம் வந்து மிஸ்ஸஸ் ஸ்டிச் பிளவுசஸ். அங்க போனாலே உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா கீழே வந்து கிளீனா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்க வந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா என்ன மாதிரி இருக்கோ எப்படி இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் எஃப் யார் ஃபேஷன் டிசைனிங் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டூ அவைல் ஆஃபர்ஸ். ஆக்சுவலி அஃபோர்டபுள் ஃபீஸஸ் கூட தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், நம்மளுக்கு ஒரு மிஷின் இருந்தால் போதும் சூப்பராக நம்மளுக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் மேம் வந்து அவங்களோட ஈவன் நம்ம டெய்லரிங் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இன்டெப்தாக சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் இங்கே வந்து சென்னைக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சல்வர் டாப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலி அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது ஃபிட்டிங், எதுவுமே மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவங்க, அண்ட் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அவங்களுக்கு தைச்சு கொடுக்கும் போது. ஒரு பதட்டம் இருந்ததாலும் எனக்கு வந்து அவங்க கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து முக்கியமாக வந்ததுனால மெயின் ரீசனே வந்து மேம்னாலதான். பட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். ஆக்சுவலி வந்து இந்த கோர்ஸ் நான் கரெக்டான ஒரு பர்சன்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து தைச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்து இது என்னோட எவ்ரிடே ரூட்டீன். என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு சப்போஸ் ரொம்ப டயர்டா இருக்கேன்ற மட்டும்தான் வந்து செய்ய மாட்டேன். மற்றபடி எவ்ரிடே ரூட்டீன் இது வந்து டெய்லி கிச்சனுக்கு பாத்திரம் தேய்ச்சி கிச்சனை வந்து கிளீன் பண்றது என்னோட ரெகுலர் ரொட்டீனா இருக்கும். ஏன்னா மம்மி வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிருவாங்க, ஆனா பாவம் அவங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்குமா, அந்த டயர்ட்னஸ்ல வந்து இந்த கிச்சனை தொடச்சி கிளீன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. ஏன்னா ஆல் டே லாங் ஷீஸ் கம்ப்ளீட்லி பிஸின்றப்போ நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் டேக் ஓவர் பண்ணி இந்த ஒர்க்லாம் நான் பண்ணிடுவேன் நான் மம்மிக்கு. ஸோ இப்போ வந்து என்னோட நைட் ரொட்டீனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனை ஃபுல்லாக வந்து ஏற கட்டுறது வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக அந்த டைல்ஸை ஃபுல்லாக வந்து சோப் போட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி, ஏன்னா வந்து மம்மி வந்து இது ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க, லைக் மேலோட்டமாக தொடச்சு விடுவாங்க. எத்தனை சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணுற டைம் இருக்காது இல்லையா அவங்களுக்கு. அண்ட் சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேக்கலாம். சாட்டர்டே சண்டேயும் இதே மாதிரி தான் பிஸியா இருக்கும் அவங்களுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு சண்டே, ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம். அன்னைக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல இந்த வேலையெல்லாம் செய்யணும் யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா, பிகாஸ் ஷீஸ் ஆல்சோ நாட் லைக் யங் ஏஜ் எல்லாம் கிடையாது, இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, ஷீஸ் லைக் க்ரோயிங் ஓல்ட் அப்படின்னு இருக்கும்போது நான் இங்க இருக்க வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இந்த கிச்சனை கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃபைனலா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்றேன். Thank you.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மேடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி கிடிச்சு எல்லாமே பண்ணிட்டேன். அண்ட் வந்து அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. இது வந்து இந்த ஜிங்கை வந்து இப்போ க்ளீன் பண்ணியிருந்தேன், இதான் ஃபைனல் ஒர்க். அண்ட் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி வந்து கவுத்தாச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் ஒர்க் இஸ் டன் இப்போ கிச்சனில். இந்த ஜிங்க் எல்லாமும் க்ளீன் பண்ணி முடிச்சதுன்னா வந்து எனக்கு ஒர்க் ஓவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஒரு கிளீன் லுக்கையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஒரு லைக் வந்து எப்படி இருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து லஞ்ச் சாப்பிடும்போது கூட என்னோட கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு எங்க அம்மாவோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் இதுவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலாவே நைட் இப்படிதான் கிளீன் பண்ணுவேன், ஆனா மார்னிங் எப்படி அப்படி மிஸ் ஆயிடும் அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவசரமா எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்தது அப்படியே வச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வே இருக்கும் இல்லையா, இப்படிதான் எனக்கு இப்படி இருந்தாலும் எனக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், இப்படி இருந்தா தான் எனக்கு ஈஸியா வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுல நான் வந்து ஏதாவது மாத்தி வைப்பேன். அப்புறம் திரும்பி காலையில போய் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். சோ இதுதான் வந்து கிளீன் கிச்சன் இப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ நீங்க இதற்கு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிடிச்சிருந்த மக்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல பாக்குறேன். அஞ்சு பை ஃப்ரம் அ வீ. டேக் கேர், பை பை.